எட்டே நிமிஷம் ஜஸ்ட் எட்டு நிமிஷம் இருக்க இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு இருந்து இன்னைக்கு இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் முப்பது நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற ஒர்க்கை முடித்து வச்சுட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் எந்த விதமான ஒர்க்குமே இல்லாமல் அதாவது பாசிவாக உங்களால் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அது எப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீடியோ எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஒன்ஸ் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறமா நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் நீங்கள் எங்கே முடிக்கணும் அப்படின்றத நான் கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்புறம் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இன்கேஸ் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வள வளன்னு பேசாமல் அடுத்த எட்டு நிமிஷத்தில் இது என்ன ஒர்க்கு இதை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்ல போறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மெத்தட்ல நிறைய பேர் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க உங்களாலையும் ஏர்ன் பண்ண முடியும் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் என்னன்னு கேட்டிங்கன்னா சேட் ஜிபிடி சேட் ஜிபிடி அப்படின்ற இந்த ஒரு டூல் தான் இந்த ஒரு மெத்தடில் ஒரு பெரிய ரோல் வந்து பண்ண போது இப்போது சேட் ஜிபிடியில் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா கிவ் மீ டுவெண்ட்டி கான்செப்ட்ஸ் டூ ரைட்டன் ஈ புக் அப்படின்றத வந்து கொடுக்க போகிறீங்க கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல இருக்கிற இந்த ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ண போகிறீங்க இப்போது சேட் ஜிபிடி என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இருபது கான்செப்ட்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுக்கும் எதை பற்றியுமே நீங்கள் யோசிக்க தேவையில்ல ஒன்ஸ் இந்த வீடியோவை பார்த்து முடித்ததுக்கப்புறமா இது எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்க போகுது அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்க போகிறீங்க ஒன்ஸ் உங்களுக்கு ஜிபிடி இருபது கான்செப்டை கொடுத்ததுக்கப்புறமா அதிலிருந்து ஏதோ ஒன்றை வந்து சூஸ் பண்ணுங்கள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சயின்ஸ் ஆஃப் ஸ்லீப் அப்படின்ற இந்த ஒரு கான்செப்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் ஒன்ஸ் நான் கான்செப்டை சூஸ் பண்ணதுக்கப்புறமா நான் என்ன பண்ணோம் அப்படின்னா ரைட் மீ மியன் ஈ புக் அபவுட் த சயின்ஸ் ஆஃப் ஸ்லீப் அப்படின்றத வந்து கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல சைன்ஸ் ஆஃப் ஸ்லீப் அப்படின்றதுக்கு பார்த்துலாம் நீங்கள் சூஸ் பண்ண கேட்டகரியை வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல இருக்கிற இந்த ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சேட் ஜிபிடி உங்களுக்காக ஒரு ஈபுக்கை ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும் ஒன்ஸ் உங்களுக்கு சேட் ஜிபிடி ஃபுல்லாக ஈபுக்கை ரைட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இதை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் இதை காப்பி பண்ணி நம்ம எங்கே பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு கேன்வா வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல இ புக் அப்படின்றத வந்து டைப் பண்ணிவிட்டு சர்ச் வந்து கொடுங்க இப்போது கேன்வாவில் இருக்கிற நிறைய இபுக் டெம்ப்ளேட்ஸை உங்களால் வந்து பார்க்க முடியும் இதில் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டை இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெம்ப்ளேட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் ஒன்ஸ் நீங்க ஏதோ ஒரு டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டெம்ப்ளேட் மேல ஒரு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த டெம்ப்ளேட்டை வந்து எடிட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த pageல உங்களோட கான்செப்டோட அந்த டைட்டிலை வந்து கொடுத்துக்கோங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு டெம்பிளேட்டை சூஸ் பண்ணிட்டு நான் சூஸ் பண்ண அந்த ஒரு டாப்பிக்கை வந்து கொடுத்துக்கிட்டேன் இந்த சயின்ஸ் ஆஃப் ஸ்லீப் அப்படின்ற இந்த ஒரு டாப்பிக்கை வந்து கொடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சேட் ஜிபிடியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்க்கு வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாப்டர் ஒன் அப்படின்னு இருக்கும் இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஜஸ்ட் இந்த டைட்டிலை வந்து காப்பி பண்ணுங்கள் காப்பி பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஒரு க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் நீங்கள் காப்பி பண்ண அந்த ஒரு கண்டென்ட்டை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்க முடியும் ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த டைட்டிலுக்கு கீழே இருக்கிற இந்த ஒரு பேராகிராஃபை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுங்கள் காப்பி பண்ணதுக்கப்புறமா அகெயின் வந்து அந்த டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து பேஸ்ட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேஜை முடிச்சதுக்கப்புறமா அகைன் இந்த இடத்துல டூப்ளிகேட் பேஜ் அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறமா அகைன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சாப்டர் டூவை வந்துட்டு இந்த இடத்துல வந்து காப்பி பண்ணுங்கள் ஒன்ஸ் காப்பி பண்ணதுக்கப்புறமா டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகும் செலக்ட் ஆனதுக்கப்புறமா பேஸ்ட் அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிற கண்டென்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணதுக்கப்புறமா அகைன் டெம்ளேட்டை ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல கீழே இருக்கிற கண்டென்ட்டை டபுள் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து செலக்ட் ஆகும் செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா அகைன் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுங்க பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த கண்டென்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பேஸ்ட் ஆயிரும் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேஜையுமே டூப்ளிகேட் பண்ணிட்டு அதுக்கு கீழே இருக்கிற டாபிக்ஸ் அண்ட் அது கீழே இருக்கிற பேராகிரப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பி அண்ட் பேஸ்ட் வந்து பண்ண போகிறீங்க ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறமா டவுன்லோட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல பிடிஎஃப் அப்படின்றத வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ பிடிஎஃப் ஸ்டாண்டர்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க அமேசான் கேடிபி அப்படின்ற இந்த ஒரு சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் பேஸிக்காக பார்த்தீங்கன்னா அமேசானோட இன்னொரு மார்க்கெட் பிளேஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா கேடிபி அப்படின்றது நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஜஸ்ட் ஜாயின் கேடிபி அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா தென் உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல உங்களோட நேம் அதுக்கப்புறம் உங்களோடய இமெயில் அட்ரஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பாஸ்வேர்டை கொடுத்துட்டு க்ரியேட் யுவர் கேடிபி அக்கௌண்ட் அப்படின்றத வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் ஃப்ரீயாக வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும் ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் தான் ஓப்பன் ஆகும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெடி பண்ண இ புக்கை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் பண்ணணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா க்ரியேட் அப்படின்றத வந்து கொடுங்க ஒன்ஸ் நீங்கள் இதை கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரியான லிஸ்டிங் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிண்டில் ஈ புக் அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க கிரியேட் இ புக் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ் அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க புக் டைட்டிலில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் சூஸ் பண்ணால் அந்த கான்செப்டோட டாப்பிக்கை வந்து கொடுத்துக்கோங்க இதில் ஆட் டூ சீரிஸ் அப்படின்றத வந்து கொடுத்துட்டு எடிஷன் நம்பரை வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இதை நீங்கள் வந்து கொடுக்க தேவையில்ல ஆத்தர் நேம் அப்படின்ற இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து கொடுத்துக்கலாம் அதாவது ஆத்தர் ஆர் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க இந்த இடத்துல உங்களோட நேம் வந்து கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல கான்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க இந்த இடத்துலையும் உங்களோட நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷனுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்கும் நீங்கள் சாட் ஜிபிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் சாட் ஜிபிட்டியை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கியூமியன் மி இ புக் செல்லிங் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் அமேசான் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த இடத்துல டாபிக் என்னவோ அதை வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல சேட் ஜிபிட்டியை ரைட் பண்ணி கொடுத்துருவோம் ஒன்ஸ் ரைட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் காப்பி பண்ணுங்க காப்பி பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து பேஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்துட்டு ஐ ஓன் த காபிரைட் அண்ட் ஹோல்டு த நெசசரி பப்ளிஷிங் ரைட்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கீழே பிரைமரி ஆடியன்ஸ் அப்படின்றதுல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நோ அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க தென் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது ஆப்ஷனல் தான் இதை விட்டுட்டு கீழே பிரைமரி மார்க்கெட் பிளேஸ் அப்படின்ற இடத்துல அமேசானை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் கேட்டகிரிஸ் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இ புக்கு ரிலேட்டடான கேட்டகிரிஸை இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கோங்க ஜென்ரல் அப்படின்றத வந்து நான் கொடுத்துக்கிறேன் சேவ் கேட்டகிரிஸ் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த இடத்துல கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட கான்செப்ட்டுக்கு ரிலேட்டடான சில கீவேர்ட்ஸை இந்த இடத்துல கொடுத்தா போதும் உங்களோட கான்செப்ட்டுக்கு ரிலேட்டடாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேடிபியில் வந்து சர்ச் பண்ணுங்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டாக்ஸ் கிடைக்கும் அந்த டேக்ஸை தான் இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் கொடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் ரெடி டு ரிலீஸ் மை புக் அப்படின்றத கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இ புக் இந்த இடத்துல பப்ளிஷ் ஆகிடும் ஓகேவா ஒன்ஸ் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாராவது ஒரு ஆள் வந்துட்டு உங்களோட அந்த டாப்பிக்கு ரிலேட்டடாக அமேசானில் வந்துட்டு புக்ஸை வந்து சர்ச் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட இ புக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் ஆகும் அதாவது இந்த இடத்துல இருக்கிற இ புக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்மளை மாதிரி யாரோ ஒரு ஆள் வந்துட்டு எழுதி இந்த இடத்துல பப்ளிஷ் பண்ண இ புக்ஸ் தான் ஓகேவா ஸோ இதே மாதிரி உங்களோட இ புக்ஸும் உங்களோட இபுக்கு ரிலேட்டடாக சர்ச் பண்ணும்போது இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் ஆகும் அப்படி லிஸ்ட் அவுட் ஆகும்போது உங்களோட இ புக்ஸை பை பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து பை பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா பை பண்ணுவாங்க அப்படி பை பண்ணும்போது உங்களுக்கான ராயல்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் அதாவது உங்களோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகேவா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது ஏன் அப்படின்னா இபுக்கை மட்டும் செல் பண்ணி நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லட்சத்தில் கோடியில் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க உங்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஜஸ்ட் அமேசானை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒவ்வொரு இபுக் இருக்கும் அந்த இ புக்குலாம் எவ்வளோ சேல் நடந்திருக்கு அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும் அதோட ப்ரைஸ் எவ்வளோன்றதை உங்களால் பார்க்க முடியும் அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு இபுக் மூலிமா இந்த ஒரு பர்சன் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா ஒரு இ புக்கை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம போடுற எஃபோர்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேன் நோவலாக நம்ம ரைட் பண்ணால் ஒரு ஒரு நாள் வரைக்கும் எடுக்கும் ஓகேவா அதுவே நம்ம இந்த மாதிரி சாட் ஜிபிட்டியை யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே உங்களால் வந்து பண்ண முடியும் அப்படி நீங்கள் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக அந்த இடத்துல லிஸ்ட் அவுட் பண்ண முடியும் ஓகேவா ஒரே ஒரு தடவை தான் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறீங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு அமேசான்லேருந்து சேல் வரும்போது உங்களுக்கு லைஃப் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிவாக இந்த இடத்துல வந்து ஏர்ன் பண்ண முடியும் ஓகேவா இ புக் மட்டும் சர்ச் பண்ணுறேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு ஒரு இ வந்து பார்க்க முடியும் இந்த ஒரு இ

கண்டிப்பாக நம்ம கரெக்டான ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா கண்டினியூஸாக அதை பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளால் நிறையவே ஆன் பண்ண முடியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இது ப்ராப்பரான ஒருவே நீங்கள் ஆன்லைன்லேருந்து மணி ஆன் பண்ணுறதுக்கு ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு புது வீடியோவில் இன்னும் நல்ல கன்டென்ட்டோடு உங்களை வந்து நான் பார்க்குறேன் பாய்